ஓம் தத்புருடாஜ வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே குடும்பத்தில் வந்து கணவருக்கு ஒரு பிரச்சனை கணவருக்கு ஒரு கௌரவ பாதிப்பு கணவருக்கு ஒரு கண்டம் அப்படின்னா மனைவி வந்து பல்வேறு விதமான வழிபாடு பல்வேறு விதமான விரதம் பல்வேறு விதமான வேண்டுதல் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த யதார்த்தமான விஷயம் இது மனைவி மட்டும் இல்லை பொதுவாக குடும்பத்தில் வந்து கணவருக்கோ அல்லது வந்து பிள்ளைகளுக்கோ அல்லது பெற்றவர்களுக்கோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை வந்து ஜீரணிக்கிறதுக்காகவோ அல்லது அந்த கஷ்டத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவோ அந்த அல்லது அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்காகவோ பெண்கள் தான் முதல் முதல்ல பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலோ விரதமோ வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான விதி அந்த வகையில் வந்து இப்போ குடும்பத்தில் வந்து கணவருக்கு வந்து ஒரு நோய் வருதுன்னு வைங்களேன் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக அல்லது அந்த கணவருக்கு வந்து தொழில் ரீதியான வகையில் ஒரு நஷ்டம் வருதுன்னு வைங்களேன் அந்த நஷ்டம் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக பிரார்த்தனை செய்கிறது மனைவியுடைய பிரார்த்தனை மிக மிக அற்புதமாக இருந்துகிட்ருக்கும் மற்றவங்க பிரார்த்தனை செஞ்சால் நல்லது நடக்காதான்னு கிடையாது ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்து பெண்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு நிச்சயமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது அல்லது மிக விரைவிலேயே அந்த பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கக்கூடியது அல்லது மிக விரைவிலேயே அந்த குடும்பத்தில் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அதே குடும்பம் பிரபலியத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு பெண்களுடைய பிரார்த்தனைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அது வந்து மனைவியாக இருக்கலாம் தாயாராக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அல்லது புதிதாக வந்த மருமகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பெண்கள் மூலமாக பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு

இருக்கணுங்கிற ஒரு வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அமைப்பு நிறைய பெண்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த வகையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணவருக்கு அதாவது ம விருந்து சாப்பிடக்கூடிய வயசுல மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த மருந்தே இல்லாமல் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் தீரக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய பிரார்த்தனை கடுமையானதா இருந்துகிட்டு வல்லமையா வல்லமையாக இருந்துகிட்டு இருக்கும் இதில் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய கணவருக்கு ஆயிலுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படிங்கிறதுக்காக கணவர் வந்து நோய்வாய்ப்படும் பொழுது அவருக்கு எந்த வகையிலும் கண்டம் ஏற்படக்கூடாது அப்படி கண்டம் இருக்கக்கூடிய சூழல் ஜாதகத்தில் இருந்தால் கூட அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து வேண்டுதல் வச்சுக்குவாங்க இன்னும் சில பேர் வந்து பிரார்த்தனை வச்சுக்குவாங்க இன்னும் சில பேர் தான தர்மங்கள் செய்வாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மாங்கல்யத்தை தன்னுடைய கணவர் படுக்கையில் விழுந்து கிடந்தால் கூட மீண்டும் எழுந்து நடக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மாங்கல்யத்தை க விழுந்து கிடந்த கணவர் எழுந்து நடந்து வரும் பொழுது இந்த மாங்கல்யத்தை கணவரால் கட்டப்பட்ட அந்த திரு ஏதாவது ஒரு கோயில் உண்டியலில் போடுற அப்படிங்கிற விஷயத்தை பெண்கள் வேண்டிக்குவாங்க சுமங்கலி பெண்கள் இது நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது கணவருக்காக மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திற்கு தீராத ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னாலோ அல்லது சொல்ல முடியாத ஒரு சோதனை வந்தது அப்படின்னாலோ அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்காலம் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னாலோ இதுவெல்லாம் நன்றாக வரணும் அப்படிங்கிறதுக்காக மன்றாடி பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறத விட தன்னுடைய மாங்கல்யத்தை உண்டியலில் செலுத்துவதாக ஒரு சில பெண்கள் வேண்டிக்கிறாங்க அது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் உங்களுடைய குடும்பம் வந்து நல்ல முறைக்கு வரணும் மரியாதையாக வரணும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையாக கௌரவமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாங்கிலியத்தை திருமாங்கலியத்தை வந்து குறிப்பிட்ட சன்னதிக்கு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு உண்டியல்ல காணிக்கையாக செலுத்துகிறதா வேண்டிக்கிறது நல்லது தான் அதே மாதிரி அந்த மாதிரியான திருமாங்கிலியத்தை வந்து உண்டியல்ல செலுத்துறது வந்து வார நாட்கள் ஏழு நாட்கள் இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களுடைய திருமாங்கிலயத்தை எந்த ஒரு தெய்வ சன்னித சன்னிதானமாக இருந்தாலும் அந்த திருமாங்கிலியத்தை உண்டியலில் செலுத்தக்கூடாது போடக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உண்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன். திருமாங்கலியத்தை உண்டியலில் செலுத்தக்கூடிய நாள் வந்து மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயோ அல்லது லட்சுமி கடாட்சம் பொருந்திய வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களுடைய திருமாங்கலியத்தை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தக்கூடாது ஒன்று அதற்கடுத்து மற்ற நாட்களில் வார நாட்களில் மீதியுள்ள ஐந்து நாட்களில் எந்த நாட்களாக இருந்தாலும் உண்டியலை வந்து காணிக்க செலுத்தலாம் நிறைய பேர் வந்து கணவருக்காக வேண்டி குடும்பத்துக்காக வேண்டி அந்த திருமாங்கலியத்தை காணிக்க செலுத்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் அதற்கப்பறம் திருமாங்கலியம் அணியாமையே இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி சுமங்கலி பெண்கள் வெறும் கழுத்தோடு மாங்கல்யம் இல்லாமல் இருக்கக்கூடாது நடமாடக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால் இருக்கிற மாங்கல்யத்தை வந்து நான் கணவருக்காக தான் உண்டியலில் போட்டேன் அதனால் அடுத்து நான் மாங்கல்யம் அணியும் மாங்கல்யம் அணிய வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு நீங்கள் போக வேண்டாம் கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் வந்து அதாவது மாங்கல்யத்தோடு தான் இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் நீங்கள் மாங்கல்யம் அணிஞ்சுதான் ஆகணும் அப்போது ஏற்கனவே கணவரால் கட்டப்பட்ட அந்த திருமாங்கல்யத்தை ஏதாவது ஏதாவது ஒரு சன்னிதானத்துக்கு நீங்கள் வேண்டு வச்சு காணிக்கையாக செலுத்தினதுக்கப்புறம் அடுத்த மாங்கல்யம் அதாவது புது மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமாங்கல்யத்தை மறு மாங்கல்யமாக கேட்டிங்கன்னா எந்த கோயிலில் வந்து உண்டியல்ல வந்து திருமாங்கல்யத்தை வந்து காணிக்கையாக செலுத்துறீங்களோ காணிக்கையாக செலுத்தி முடித்த அதே வினாளிகையில் அதாவது அதே நாளில் வந்து நீங்கள் புது மாங்கல்யத்தை உண்டியலில் வந்து திருமாங்கலியத்தை காணிக்கிய செலுத்த போகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு மாங்கல்யம் புது மாங்கல்யம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் எந்த கோயிலில் வளம் வந்து உண்டியல்ல காணிக்க போடுறீங்களோ மாங்கல்யத்தை அதே கோயிலில் மறுபடியும் வளம் வந்து இந்த திருமங்கலியத்தை அதை புதிய மாங்கிலியத்தை நீங்கள் அணிஞ்சிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் கணவர் இருந்தால் கணவர் கட்டிவிடலாம் கணவரை வந்து அழைச்சிட்டு போக முடியாமல் நீங்கள் வந்து உண்டியலில் காணிக்க போடுறீங்க அப்படின்னா நீங்களாகவே உங்களுக்கு நீங்களாகவே அந்த மருமாங்கிலியத்தை வந்து நீங்கள் திருமாங்கல்யமாக அணிஞ்சிக்கலாம் எக்காரத்தை கொண்டும் திருமாங்கல்லியம் இல்லாமல் எந்த ஒரு கோயிலில் எந்த ஒரு சன்னிதானத்தில் எந்த ஒரு உண்டியல்ல திருமாங்கலியத்தை காணிக்கையாக போட்டாலும் அடுத்த நிமிடமே நீங்கள் வந்து மறுமாங்கிலியத்தை அணிஞ்சிக்கிறது தான் சிறப்பாக இருந்துட்டு அப்போ தான் நீங்கள் வேண்டின வேண்டுதல்களுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வல்லமையாக இருந்துட்டு இருக்கும் அதனால எந்த கோயிலில் எந்த சுவாமிக்கு எந்த சன்னதிக்கு எந்த உண்டியல்ல திருமாங்கல்யத்தை காணிக்க போட்டாலும் அடுத்த நொடியை நீங்கள் வந்து மறுமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய புது மாங்கல்யத்தை அணிஞ்சிக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அந்த மருமாங்கல்யம் அணியக்கூடிய நாள் எந்த நாளாக இருந்தாலும் அணியலாம் அதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை யமகண்டமாகவே இருந்தால் கூட மருமாங்கல்யத்தை தெய்வ சன்னிதானத்தில் அமர்ந்து நீங்கள் அணிஞ்சிக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு அந்த மாதிரி மருமாங்கல்யம் அணிஞ்சிக்கிட்டால் தான் உங்களுடைய கணவருக்கு பூரணமான ஆயில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் அல்லது சந்தோஷம் வசந்த காலம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சந்திக்க முடியும் எந்த நோக்கத்திற்காக நீங்க விரதம் இருந்துகிட்டு இருக்கீங்களோ எந்த நோக்கத்துக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த நோக்கத்துக்காக நீங்கள் திருமாங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்தினதுக்கப்புறம் மறுமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய புது மாங்கல்யத்தை து மிக இருக்கும் எந்த சுமங்கலி பெண்கள் கையில் வந்து அதாவது எந்த வகையிலும் எந்த வகையிலும் சுமங்கலி பெண்கள் கழுத்தில் மாங்கல்யம் இல்லாமல் இருக்கக்கூடாது கையில் வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது கண்ணாடி வளையலாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் வளையலாக இருந்தாலும் சரி பித்தளை வளையலாக இருந்தாலும் சரி தங்க வளையலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கணவருக்கு சோறு போடுகிற அந்த நேரத்திலாவது கையில் வந்து வளையல் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது கழுத்தில் மாங்கல்யம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய எந்த விதமான கண்டம் தலை விதியை மாற்ற முடியாது ஆனால் இடையில் வரக்கூடிய கண்டங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தாற்பயம் பெண்களுடைய பிரார்த்தனை இருந்துட்டு விஷயத்தை இந்த நேரத்தில் வலிமையோடும் உறுதியோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டு எது எப்படி இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் மனுஷனாக வாழ்வதற்கு மனைவியின் பங்கு அவசியம் என்பதை எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள்